இப்படி இருக்க மழை வளர்ந்தாங்க. அப்போ 83 மிகப்பெரிய மழை வளர்ந்து அவருக்காக வந்து கன்னிமரா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஷூட்லாம் போட்டுருந்தாங்க. அவர் அதெல்லாம் உதிரியை தள்ளிட்டு வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு மவுண்டில் இறங்கி வர்றார். வெள்ளத்தில் உடனே ஆர்டர், அனைத்து குடும்பத்துக்கும் ஒரு மூட்டை அரிசி 5 கிலோ ஃபார்மாயி. சரி, நான் போயிட்டு அவர்கிட்ட கை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டேன். திரும்பி பார்க்கும்போது ஜனம் எங்கிருந்து தான் வந்ததோ, அவ்வளோ ஜனம் வந்தாச்சு. அவர் எங்கே நின்னாலும் ஜனம் தான். இன்னைக்கு அவர் சமாதிக்கு போனால் எங்கள் கண்ணு கலங்கும். அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லைங்க, அவர் தெய்வம். ஒருத்தர் மக்களில் என்னை கேட்டார், எங்கப்பா படிக்கிற அப்படின்னாரு. உங்கள் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னா, வெரி குட்னு இந்த கையை தட்டி கொடுத்து மூக்கை பிடிச்சி எடுத்துட்டு. எங்கள் வீட்டுக்காரங்க அச்சம் என்பது மடமையாடா அந்த பாட்டு பாடுவாங்க. எத்தனை காலம் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இளநீர் கடை ரோட்டில் இருக்கிற கடையில் கூட இன்னைக்கு அவரோட நினைவு நாளில் அவருடைய ஃபோட்டோவை வச்சு அவரை வணங்குறாங்க. ஐயோ பிடிக்குன்னு சொல்லாதீங்க, உயிரே அவர் தான்மா. எல்லா அரசியல் தலைவர்களும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்தியவர் தான் எம்ஜிஆர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். தன்னாலே வெளிவரும் கலங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்க. எம்ஜிஆருக்கு நான் நேரடியாக பார்த்து கை கொடுத்தோம்மா. நான் நடிக்கும் போது அவருக்கு முதல் இந்த சைடு தான் முடியிருந்து, இது தொப்பி வேறு தொப்பி தான் போட்டு நிற்பார். அவருக்கு கை கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். நான் அவர் என்றைக்குமே எல்லாமே பிரமிப்பாக நம்ம பொருள் தான் அது. அவரை மாதிரி ஒரு நல்லவங்க இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்ல நல்ல நல்லதே நினைப்பார். தெய்வம் எங்கள் வீட்டு பிள்ளை. நான் ஒரு சின்ன வயசு தெய்வம் தான் பார்க்குறேன். எம்ஜிஆர் பக்தர் தான் நான். அவருடைய கொள்கைகள், தத்துவங்கள், பாடல்கள், படம் அது ஒன்று. அது வந்து உலகத்துக்கு மிகச்சிறந்த பாடமாக அமைஞ்சிருக்கு. சத்துணவு திட்டம், இதே மெரினா பீச்சில் வந்து அண்ணன் இந்திரா அந்த பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க திடீர்னு சடனாக ஒரு ஆக்ட் ஒன்று போட்டாங்க. என்னென்ன சட்ட ஒன்று போட்டாங்க, தமிழகத்துக்கு ரேஷன் கடை அரிசியெலாம் குறைச்சாங்க. எதுவுமே பேசலை. முதல் நாள் சாயங்காலம் வருது, மறுநாள் காலையில் நேராக வந்தால் தலைமைச்சர் தான் போகிறேன். எஸ்கார்ட்டு கொடுத்துட்டு டக்குனு உடைப்பட சின்ன வண்டி நிப்பாட்டார். அம்பாஸ்டர் TNH 4777 ப்ளூ கலர் வண்டி நிப்பாட்டார். இங்கேயே உட்காந்தார். அப்புறம் தான் ஸ்டேஜு எல்லாம் வருது, ப்ரெஸ் மீடியாலாம் நின்றுட்டு எனக்கு அரிசி கொடுக்குறேன். என்னை முன்னாடி நிப்பாட்ட மனசில் ஒரு சரியான ஒரு இத்தனைக்கா ஒரு அந்த காங்கிரஸோடு கூட இருந்தார். இருந்தால் தன்னுடைய எதிர்ப்பை வலுவாக தெரிவிச்சுக்கிட்டார். இப்போ இருக்க மழை வளர்ந்தாங்க. அப்போ 83 மிகப்பெரிய மழை வளர்ந்து அவருக்காக வந்து கன்னிமரா மாவட்டத்தில் மிகப்பெரிய ஷூட்லாம் போட்டுருந்தாங்க. அவர் அதெல்லாம் உதிரியை தள்ளிட்டு வேஷ்டியை மடிச்சுக்கிட்டு மவுண்டில் இறங்கி வர்றார் வெள்ளத்தில். உடனே ஆர்டர், அனைத்து குடும்பத்துக்கும் ஒரு மூட்டை அரிசி 5 கிலோ ஃபார்ம் ஆயில். ஒரு மூட்டை அரிசி தூக்க முடியாது. இப்போ 50 கிலோ அரிசி இருக்கும். நாங்களாம் குடும்பத்தோடு போய் அரிசி வாங்கிட்டு வருவோம். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் கலங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கட்ட சிலர் அல்லும் பகலும் பெரும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் உன் போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டா. தூங்காதே தம்பி தூங்காதே, சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி, கம்மாங்கரைய வசதி கட்டு, கரும்பு கொள்ளையில் வாய்க்காய் வெட்டு, சம்பா பயிரை பறிச்சு நட்டு, தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு, நெல் விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, அட காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையங்காலம் தான் நிமிச்சோம், கையங்காலம் தான் நிமிச்சோம். எம்ஜிஆர் பற்றி சொல்ல போனால், எனக்கு வந்து அவங்க படங்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க ஆக்டிங், பேச்சுவார்த்தை எல்லாமே பிடிச்சிருக்கு. அவங்க பாட்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி பார்த்தா சத்ரவு அந்த சரித்திர நாயகன், அவர் என்னெல்லாம் படிக்க வச்சாரு, எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தாரு, அவ்வளோ ஒரு அவர் அவரால் எங்கள் குடும்பமே பயனடைஞ்சுது. இன்றைக்கி வந்து இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறோன்னா புரட்சி தலைவர் மட்டும்தான். இன்றைக்கும் அவர் சமாதிக்கு போனால் எங்கள் கண்ணு கலங்கும். அவரை மாதிரி ஒரு தலைவர் இல்லைங்க, அவர் தெய்வம். அவர் மாதிரி அவர் தெய்வம் அவர். ஆக்சுவலி அவன் என்னை சின்ன வயசில் தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்காரு. எங்கள் அம்மா வந்து தலைமை கழக பேச்சாளராக இருந்தாங்க கட்சியில். ஸோ ஒரு வெட்டிங்கில் பார்த்து தூக்கி மடியில் உட்கார வச்சுருக்காரு. ஸோ நான் பார்த்துருக்கேன். ஸோ அவர் காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்றதே எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக இருப்பார், ரொம்ப கேஷுவலாக இருப்பார். தான் வந்து முதலமைச்சர்ன்ற எந்த ஒரு இதுவுமே இருக்காது. எல்லாருக்கிட்டேயும் தொண்டனோட திருமணத்துக்கு கூட போவார்.
இந்த மாதிரி ஒரு ரிக்ஷாக்காரருக்கு வந்து ரெயின் கோட் தேவைங்கிறது அவருக்கு உணர்ந்திருக்காரு இல்லையா? இதெல்லாம் வந்து அது வியக்க நிச்சயமாக வியக்கத்தக்க ஒரு விஷயம்தாங்க. அப்போல்லாம் வந்து ஃப்ரீ எஜுகேஷன்லாம் கிடையாது, இந்த எஜுகேஷன்லாம் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்கள் அம்மா கட்சியில் இருந்ததுனால அதை பார்த்துட்டு நான் கல்யாணத்துக்கு போகும்போது நான் வந்திருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் நீங்கள் ஸ்கூலுக்கு போகலையா, எங்கள் அம்மா என்னை அனுப்பலை, எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபீஸ் கட்டலண்ணா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அதுலேருந்து எங்கள் குடும்பத்து எங்கள் பசங்க எங்கள் அக்கா தங்கச்சிங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டி எங்களுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டார் அவர். அந்த அளவுக்கு இன்றைக்கும் வந்து இந்த உயிர் வந்து உடம்புல இருக்குன்னா அது புரட்சி தலைவராக தான். நான் சாகுற மட்டும் அவர் தான், அவர் பேச்சு தான். ஆனால் அவர் வந்து நான் பிறந்ததுலேருந்தே 18 வயசுலேருந்தே அவருக்கு எனக்கு நிறைய மீட்டிங் அவருக்கு அட்டன் பண்ணியிருக்கேன். அவர் மக்கள் செல்வாக்கு நிறையா இருக்குது. இன்றைக்கி அவருக்காண்டி வந்த கோடிக்கணக்கான மக்கள் அவருக்காண்டி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் ஆற்றிய பணிகள் வந்து நிறையா இருக்குது. மக்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து சத்துணவுன்னு ஒரு திட்டம் ஆரம்பித்தார், அதுலேருந்து அவருக்கு மக்கள் பொதுமக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. படிக்கிற மாணவர்களுக்கு நிறையா கல்வித்தொகை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா அதை பார்த்து தான் அந்த அம்மா எல்லாம் நடவடிக்கை வந்தாங்க. அப்போத்துலேருந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு நல்லா உதவி பண்ணவர், ஹெல்ப் பண்ணவர். ஆனால் பார்க்கல, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். அவர் பாட்டு இதே கனி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, ரொம்ப நேசிப்பேன். அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த காலத்தில் எம்ஜிஆர் பார்க்கணுன்னு 8வது படிச்சுட்டு அப்புறம் எம்ஜிஆர் ஒருத்தாய் மக்கள் படத்தில் என்னை தோளில் தட்டி கொடுத்து நல்லபடியாக பிடிக்கணுட்டு இப்படி என்னை இது பண்ணார். அதனாலே 8வது பாஸ் பண்ணிட்டு வாகனி ஸ்டுடியோவில் கிளீனராக சேர்ந்து நாகரெட்டியார் நம் நாடு எங்கள் வீட்டு பிள்ளை எடுத்தவர், அவருக்கே பர்சனல் டிரைவராக இருந்தேன். இவனால் வந்து எம்ஜிஆருடைய 6 ரசிகன் நான். அவர் வந்து அந்த இது அவ்வளோ பெரிய நடிகர் அவர்லாம் கிடையாது. நான் ஐயா ரெட்டியார் ஐயா எட்டுன்னு வரும்போது ஸ்டேஷன் மகால் ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் எங்களை பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவர் எங்களை அமுச்சு தான் அவரே போவார். அது மாதிரி பெரிய கொடை வள்ளல், ரொம்ப நல்ல மனிதன். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மக்களே எம்ஜிஆரை போற்றி புகழ்வாங்க. ஃபேமிலி எல்லாமே வந்து எம்ஜிஆர் ரசிகர்கள் தான். அவருக்காகவே நான் வேலைக்கு வாகன ஸ்டுடியோக்கு போனேன். 16 வயசில் பாக்யராஜ் படம் முந்தானை முடித்து அதுக்கப்புறம் சம்சார மின்சாரம் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார். இருந்து அவர் கையால் ஷீல்டு கொடுத்துட்டு எங்களை வழி அமைச்சிட்டு தான் அவரே போவார். அதான் ஒருத்தாய் மக்களில் என்னை கேட்டார், எங்கேப்பா படிக்கிற அப்படின்னாரு. எம்ஜிஆர் நான் எம்ஜிஆர் ஸ்கூலில் தான் படித்தேன், வடபண்ணி கோயிலில் 8வது படிச்சுன்னு இருந்தேன். எம்ஜிஆர்னு வந்தது. அப்புறம் இல்லையா உங்கள் ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு வெரி குட்னு இந்த கையை தட்டி கட்டு இந்த மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு என்ன மாதிரி நீ நல்லா புகழோடு பெருசாக நல்லா வரணும் நல்லா படிக்கணுன்ட்டு அவர் பிளெஸ்ஸிங் ரொம்ப. அதனால் அவர் மேலே எனக்கு பயங்கரமான பற்று. இப்போ இன்ன வரையும் அவருடைய புகழ் ஒன்றும் குறைய போகிறதே கிடையாது. வேறு யார் வந்தாலும் அது ஒன்றும் மெய் செய்ய முடியாது. எனக்கு தேவை எம்ஜிஆர் தான், அவர் உயிரோடு இருக்கார். எனக்கு அப்பையிலேருந்தே எம்ஜிஆர் சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்கும். அவருக்காக வேண்டி தான் நான் இப்போ வந்ததை. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த படத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அது பிடிக்கும். அந்த பாட்டு அவருடைய மன்னாதிமன்ற பாட்டு அது இது எல்லாமே எங்கள் வீட்டில். எங்கள் வீட்டுக்காரவங்க அச்சம் என்பது மடமையாடா அந்த பாட்டு பாடுவாங்க. எத்தனை காலம் ஏமாற்றுவாய் இந்த நாட்டிலே அப்படிங்கிற பாட்டு எங்கள் வீட்டுக்காரங்க பாடுவாங்க. 72 நினைக்கிறேன் ஷூட்டிங்கு மனோவர் அசோக் அவர் எல்லாருமே ஒரு பின்னால் கம்பார்ட்மெண்ட்டு 7 பிளாட்ஃபார்த்தில் நாங்கள் இது பண்ணோம். அப்போது ஒரு போலீஸ்கார் தான் எங்கிட்ட சொன்னார், எம்ஜிஆர் வந்திருக்காரு. சரி நான் போயிட்டு அவர்கிட்ட கை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டேன். பண்ணி திரும்பி பார்க்கும்போது ஜனம் எங்கேருந்து தான் வந்ததோ அவ்வளோ ஜனம் வந்தாச்சு. போலீஸ்காருக்கு அப்புறம் தடியடி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவ்வளோ ஜனம் வந்தது. அவர் எங்கே நின்னாலும் ஜனம் தான். இங்கே தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு போய் நின்னா அது நிற்க முடியாது. அங்கேயும் 10 ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோ நல்ல மனுஷன் அவர். இறக்க குடம் தான், எல்லாருக்கிட்டையும் இறக்கப்படுவார். ஒரு ரோடு ஓரத்தில் ஒருத்தர் இதாக இருந்ததுன்னா கூப்பிட்டு என்ன தம்பி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்டு அவருக்கு அந்த நேரத்தில் அவருக்கு உதவி செய்துட்டு போவார். அம்மாவுடைய ஏழ்மையை அவர் என்றைக்குமே மறந்ததில்லை. அதுக்காகவே தாய்மார்களுக்கெல்லாம் நிறைய அவர் செய்யணும்னு நினச்சார். எந்த ஒரு பாடல்களாகட்டும் ஒரு படத்துகளாகட்டும் எதுலானாலும் முன்னுரிமை கொடுப்பார். அது ஏழைகளுக்கு தான் முதல்ல இது பண்ணுவார். இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி தான் அவங்களும் படம் எடுக்கணும். எனக்கு வயசு வந்து 67. ஆனால் அவரை பார்த்தாலும் அவர் பேரை சொன்னாலே எனக்கு வயசு 18 மாதிரி ஒரு புத்துணர்ச்சி. இன்றைக்கி வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஒரு ஒழுக்கமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா
அது எம்ஜிஆருடைய போதனைகள், அவருடைய பாடல்கள், அவர் படத்தில் அவர் சொல்லி கொடுத்த போதனைகள். அதனால தான் அவரை வந்து வாத்தியார்னு எல்லாருமே இன்னைக்கு வரையும் கூப்பிட்டுட்டு இருக்கோம். இருப்பதையெல்லாம் பொதுவில் வைத்தார் உலகம் சமநிலை பெறும். அதாவது யார் ஒருத்தர்கிட்ட வந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் பொதுவில் இருந்து எல்லாருக்கும் ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. அந்த அந்த மாதிரி கொள்கைகள்லாம் எனக்கு இருந்த சின்ன பிள்ளையிலேருந்து இருந்ததுனால நான் முதல் முதல்ல எனக்கு 7 வயசாக இருக்கும்போது எம்ஜிஆரை பார்த்தேன். அவர் ராமாவரம் தோட்டத்துக்கு போனேன். அவர் எனக்கு கூப்பிட்டு ஒரு டின் அப்போல்லாம் டின்னில் சாக்லேட் வரும், அந்த டின் சாக்லேட் கொடுத்து நல்லா படிக்கணும் எனக்கு அறிவுரை கொடுத்தாரு. அது வழி இதுவரைக்கும் நாங்கள் இந்த வாழ்க்கையில் இதுவரை இருக்கோன்னா அவருடைய போதனைகள் அதுதான். எங்களுக்கு உயிர் மூச்சே அதுதான். நாங்கள் கண்ணை மூடி திறக்கும் போதும் தலைவர் படத்தை பார்த்துட்டு தான் கண்ணை திறப்பேன். ராத்திரி படுக்கும் போதும் கண்ணை மூடும் போதும் தலைவர் படத்தை பார்த்துட்டு தான் கண்ணை மூடுவேன். நான் நேரில் பார்த்துருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். நாங்கள் விருதுநகரில் முத முத 77 எம்எல்ஏ எலெக்ஷன் வரும்போது அந்த கேண்டிடேட் விஷயமாக நாங்கள் வந்து டிஎன்ஆர் ஆஃபீஸில் வந்து அவர்கிட்ட பேசினேன். 86 நான் வந்து குளிர்ச்சந்த டேம் திறக்க விருதுநகருக்கு வர்றாரு. அங்கே வச்சு அப்போ வந்து அவர் தலைவர் கூட கூட்டம் கூட்டமாக போட்டோ எடுத்திருக்கோம், ஜோதி கொடுத்துருக்கோம், கூட்டமாக எடுத்திருக்கோம். தனியாக ஒரு படம் கூட எடுக்க முடியலேன்னு நினச்சோம். அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. 86 குளிர்ச்சந்த டேம் திறக்க வந்தப்பல பெரிய வெள்ளியில் ஷீல்டு கொடுத்தேன். அது இன்றைக்கும் தலைவர் நினைவு இல்லத்தில் சிங்கத்து பக்கத்தில் இருக்குது. அதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷன். 1000 வருஷம்னாலும் என் பேர் சொல்கிறதுக்கு அங்கே நினைவு இல்லத்தில் இருக்குது. புரட்சி தலைவர்னு சொன்னாலே கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்களுக்கு சொந்தக்காரர், ஏழைகளுக்காகவே வாரித்தந்த வள்ளல், சத்துணவு தந்த சரித்திர நாயகர் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அந்த மூன்று எழுத்து மந்திரம் சொன்னாலே புரட்சி தலைவரினுடைய பொன்மை, அந்த பொன்மன செம்மலினுடைய முகம், அந்த சிரிப்பு அழகு, அதுதான் ஞாபகம் வரும். சாதாரண எளிய தொண்டர்களும் எளிய மக்கள் அவங்கள கூட அன்போடு அரவணைச்சி செல்லுகின்றது தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை கண்ணால் நாங்கள் பார்த்தது கிடையாது, அவருடைய வாழ்க்கை வரலாறை படிச்சிருக்கோம். அந்த வாழ்க்கை வரலாறை படித்ததுக்கே நாங்கள் இன்றைக்கி பிரமிச்சு போயிருக்கோம். அந்தளவுக்கு புரட்சி தலைவருடைய வாழ்க்கை வரலாறு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இளநீர் கடை ரோட்டில் இருக்கிற கடையில் கூட இன்றைக்கி அவரோட நினைவு நாளில் அவருடைய ஃபோட்டோவை வச்சு அவரை வணங்குறாங்க. அந்த மாதிரி எந்த உலகத்திலே எந்த தலைவருக்குமே வணங்குறது, பொதுமக்கள் வணங்குறது கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னுடைய புகழ் சாதாரண எளிய தொண்டர்கள் எளிய மக்களுடைய வீட்டில் கூட அவருடைய புகழ் இன்னைக்கு ஓங்கி நிற்குதுன்னா அவர் தமிழகத்துக்கு செஞ்சதும் அவருடைய தியாகங்களும் தான் கூறுகுது. எம்ஜிஆருங்கிற பேர் எடுத்தாலே அவருக்கு வந்து பசி வறுமை தான் தெரியுமே தவிர, பசி தான் தெரியுமே தவிர, ஏழ்மை தான் தெரியுமே தவிர, உயர்ந்தது தெரியாது. அதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவர் இறந்தும் புகழோடு இருக்கிறது காரணம் அந்த வறுமையை ஒழிச்சதுனால, ஏழையினுடைய பசியை மாற்றினதுனால தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் இறந்தும் அவர் உயிரோடு இருக்கிறதாக கருதி இன்றைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னா அது எம்ஜிஆர் ஒரு ஆள் தான். திமுகக்காரங்க சதி செஞ்சு வெளியே அனுப்பிச்சு தன்னந்தனியாக தன்னம்பிக்கையோடு மக்களை நம்பி இறங்கினார். அந்த மக்களுடைய சக்தி தான் இன்றைக்கி பெரிய ஏழைய மகா சக்தியாக இன்றைக்கி விளங்கிட்டு காரணம் அந்த தன்னம்பிக்கை தான் அவருடைய வெற்றிக்கு காரணமே. ஐயோ பிடிக்குன்னு சொல்லாதீங்க, உயிரே அவர் தான்மா. அவர் இல்லைன்னா நான் இல்லை, இருந்தும் இருக்கிறேன்னா அவருக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய உயிர் அவருடைய பதவி காலங்களில் வாழ்ந்த செல்வத்தை வச்சு செல்வங்களை விதவிதமாக அனுபவித்ததை வச்சு இன்றைக்கி அவங்களாம் எப்படி இருக்காங்கிறத அது பார்க்குறதுக்காகவே நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உலகத்தில் ஒரு தலைவருங்கிறவர் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய எண்ணத்தில் வர வேண்டியவர், எப்படி இருக்கணும், எப்படி சேவை செய்யணும், எப்படி இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உலகத்துக்கே ஒரு உதாரணமான உதாரண புருஷர் அவர். அதுதான் எம்ஜிஆர். அரசியல் தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இலக்கணத்தை வகுத்து கொடுத்தவர். எல்லா அரசியல் தலைவர்களும் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆட்சி நடத்தியவர் தான் எம்ஜிஆர். மற்ற தலைவர்களுடைய ஆட்சியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, எம்ஜிஆருடைய ஆட்சி தான், எம்ஜிஆருடைய ஆட்சி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்ல மாற்றுக் கட்சியினரும் மதிக்கக்கூடியவர். எல்லா அரசியல் தலைவரும் எப்படி இருப்பாங்கன்னா மாற்றுக் கட்சியினர் வந்துட்டு இகழ்வாக பேசுவாங்க. ஆனால் எம்ஜிஆர் எப்படின்னா தன்னை எதிர்த்து எதிரியாக இருக்கின்ற எதிர்த்து களமாடுகின்ற அரசியல்வாதிகளையும் கருத்தோடு ஆளுமையோடு அதே நேரத்தில் ஒழுக்கத்தோடு பேச வேண்டும் என்று கட்டளையிட்டவர் தன் கட்சிக்காரர்களுக்கு. இங்கே இருக்கிற கட்சிக்காரெலாம் பார்த்தா தான் கட்சிக்காரரை வச்சு எதிர்கட்சிக்காரனை திட்டுவாங்க, ஆனால் அவர் அப்படி இருக்கக்கூடாதுன்ற கட்சிக்காரர்களையே திட்டியவர். கட்சிக்காரர்கள் ஒழுங்காக ஒழுங்கினம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று கண்டித்தவர் எம்ஜிஆர். எந்த அரசியல் தலைவரும் கண்டிக்கல. இந்த நாட்டினுடைய அடித்தளமாக இருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஏழைகள் இவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளோடு செயல்பட்டு அதற்காகவே பாடுபட்டவர். அதனால தான் அவர் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்றாலும் அவரை முதலமைச்சர் எங்கள் மக்கள் கொண்டு வந்தாங்க ஏன்னு சொன்னால் அப்படி தான் இருந்தவர். புரட்சி தலைவர் ஏன் இப்போ விரும்புகிறாங்கன்னா புரட்சித்தலைவருடைய அத்தனை சினிமாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா புகை பிடிக்க மாட்டார், கற்பழிக்க மாட்டார், பெண்கள் ஆபாசம் நடத்த மாட்டார். எப்பொழுது இளைஞர்களும் பொதுமக்களும் திரையில் காண்கின்ற ஒரு தலைவனை
ஒரு நடிகனை ஹீரோவாக தனக்கு முன்னுதரமாக நினைக்கின்றார்களோ அப்படியே வாழ வேண்டும் என்று கடைசி படம் அவர் மூச்சிருக்கின்றவரை திரையில் இருக்கின்றவரை அவர் நடித்து காட்டியது. ஒரு ஒழுக்க புருஷராக, அம்மாவுக்கு நல்ல மகனாக அல்லது நல்ல கணவனாக, சகோதரிக்கு நல்ல சகோதரனாக, இப்படி தான் நடித்த நடிகை அந்த வேடத்துக்கு தகுந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்க வேண்டும் என்று எடுத்து காட்டியவர், தன் திரைப்படங்கள் மூலமாக சமுதாயத்தை திருத்தியவர். அதனால தான் மக்கள் இவ்வளோ பேர் வராங்க. கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய பேரை சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கின்ற கல்வியாளர்களோ கல்வி வேந்தர்கள் அத்தனை பேருமே எம்ஜிஆர் காலத்தில் பெற்ற கொடையினாலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. வாழ்க எம்ஜிஆர். மக்களுடைய நாவல் தான் வருது, ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் இல்லையா. எம்ஜிஆருடைய படங்கள் வந்து மக்களுக்காக கொள்கை பாடலாக இருக்கும், அதனால் அவரை எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் நான் நான், துணிச்சலை மனத்திலே வளர்ப்பவன் நான் நான், என்னிடம் மயக்கம் கொண்டவர் பழக்கம், இன்னும் என்ன தேவை என்ன சொல்லடி தங்கம், பன்னீரில் குளிப்பது மாளிகை உள்ளம், இளம் கண்ணீரில் மிதப்பது ஏழைகள் நெஞ்சம், படைத்தான் ஒரு உலகம் பணம் தான் அதன் உருவம், எதுவும் இதில் அடக்கும் இதில் ஏனென்று எதிர்காலம் விடை கூறட்டும். என்னென்னா சிறு வயதில் வந்து பாதிக்கப்பட்டது. நம்ம கவலையோடு போனோம்னா அவர் அந்த சினிமா வழியாக செய்த பாடல்கள் இதுகள்லாம் பார்த்தும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், கவலைகள்லாம் மறந்து போயிடும். அந்த உற்சாகத்தை வச்சு தான் அவருடைய ரசிகராக நான் மாறினேன். அவர் எங்கள் ஊர் மதுரை திடீர்நகரில் வெள்ளம், இவ்வளோ வெள்ளம் சேராக இருந்தது. அப்போ நான் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்தார் அவர். வந்துட்டு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தேன். அவ்வளோ பேர்லேயும் வந்து வாங்கிட்டு என்னுடைய ஸ்டோரியை கேட்டுட்டு பணிவாக அனுப்பிச்சி வச்சார். ஆனால் அது அப்போதுக்கூட காலநிலை. அதனால் அவர் வந்து சரியாக மக்கள் மனதில் இன்னும் நிறந்திருக்கார். தோன்றி பொருளோடு தோன்றுக, அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றி என்ற குரலுக்கு ஏற்ப வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டே இருப்பார், இன்னும் வாழ்ந்து கொண்டே இருப்பார். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.